நல்லா இருக்கு. ஆக்டிங்கும் சூப்பர், எல்லாமே பயங்கரமாக இருக்குது, பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஏன் பிரிச்செல்லாம் சொல்ல முடியாதுங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலாக தாங்க இருக்காங்க. பிரிச்செல்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு படம். சமந்தா அந்த படத்துக்கு வந்தது அவரு பேசினாலே காமெடியா தான் இருக்கு அந்த அளவுக்கு. செம்மையாக இருக்கும் நல்லா நடிச்சிருக்காரு, சூப்பராக இருக்கு. ரெண்டு பேரும் ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. படம் வேறு லெவலில் இருக்குண்ணா, சூப்பராக இருக்குங்கண்ணா. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், லவர்ஸும் பார்க்கலாம், இந்த பிளே பாயும் பார்க்கலாம். நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, சுற்றிட்டு இருக்காங்கல்ல, நிறைய பொண்ணும் லவ் பண்ணுறாங்க, வேற மாதிரி அவங்களே நல்லா பார்க்கலாம். சூப்பர் படம். வேறு ரெண்டு பேரும் வேறு லெவலுங்க, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா செம்ம டஃப்பாக இருந்தது, வேறு லெவலில் இருக்குங்க. ஆ சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். அவரும் தலையும் நினச்சா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா தலை பற்றி நினச்சி பார்த்துட்டோம், இப்போ தலையும் விஜய் சதுபீரம் நினச்சா நல்லா இருக்குங்க. அனிருத் சாங்ஸ் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ரெண்டுக்காக அந்த மாதிரி சாங்ஸும் சூப்பராக இருக்குது. இட்ஸ் லைக் எசன்ஸ், சாரி. ஆ சாங் சூப்பராக இருந்துச்சு. படம் இட்ஸ் லைக் ஓகே அண்ட் ஓகே பார்க்கணும். ஆப்வியஸ்லி வந்து லேடி சூப்பர் ஸ்டார் சமந்தா வந்து பார்க்கலாம், பிகாஸ் லைக் சமந்தா வந்து இட்ஸ் லைக் நியூவாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அனிருத் சாங்ஸ் தான் வந்து மெயின். மூவி வாஸ் லைக் ஓகே அண்ட் ஓகே, பட் அனிருத் வாய்ஸ்க்கு அந்த சாங் நல்லாயிருக்கும். சான்ஸே இல்லை ப்ரோ, நல்ல என்டர்டெய்னர். மூணு ரோலும் ஈக்குவல் பேலன்ஸாக வச்சுருக்காங்க. அதாவது சமந்தாவுக்கு காட்ட வேண்டிய சீன்ஸு, நயன்தாராவோட ஆக்டிங்காக இருக்கட்டும், விஜய் சேதுபதியோட அந்த ஒரு ஆஸ் யூஷுவல் சொல்லவே வேணாம், நோ டவுட், சரியான ஒரு லவ் என்டர்டெய்னிங், ஒரு பர்மடா ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட் வாட்ச் ப்ரோ, கண்டிப்பாக பாருங்கள். சான்ஸே இல்லை ப்ரோ, அதான் சொல்கிறேன், காமெடிக்குன்னே தனி சீன்ஸ் இல்லை. விஜய் சேதுபதி வர்றது தான் காமெடி. எஸ்பெஷலி அந்த இன்டர்வல் பிளாக்கு, இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கல்ல, அந்த என்னைக்கு உங்கள் ரெண்டு பேரும் நான் முத முதலாக பார்த்தனோ அன்றைக்கி தான் வாழ்க்கை ரொம்ப பிரைட்டாக மாறுச்சு. அந்த சீன்லாம் வந்து நோ டவுட், அது அவ்வளோ ரெஸ்பான்ஸு. அதே மாதிரி அந்த ஒரு ஒரு சீனாக இருக்கட்டும், அந்த பாட்டு வர்ற அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், கரெக்டாக வச்சுருக்காரு விக்னேஷ்வன். எங்கே வந்து படத்தை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஸ்க்ரீன் ப்ளே அதுன்ட்டு கண்டிப்பாக அவருக்கு டவுட்டே இல்லை. எஸ்பெஷலி வந்து அவருக்கு தெரியுது, ஓகே நயன்தாராவை எந்த அளவுக்கு காட்டணும், அதுக்கு மேலே கொஞ்சம் சமந்தாவை காட்டணுன்ட்டு என்ன தான் ஆனாலும், பட் நயன்தாரா வந்து ஒரு ஆக்டிங்னு பார்க்கும்போது செம்மையாக பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் விஜய் சேது நோ டவுட். அண்ட் காமெடி சீக்வன்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது ப்ரோ. ரெட் அண்ட் கிங்ஸ்லேயோட அந்த ஒரு சில டைமிங் ஜோக்ஸ் எல்லாமும் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே லவ் போர்ஷன் தான், ஸோ அதில் டவுட்டே இல்லை, நல்லாவே இருந்தது. 2.5 hours வந்தீங்கன்னா ஒரு 2 hours 15 minutes நீங்கள் லவ்வை தான் பார்க்கலாம். மிச்சம் 15 minutes லவ் சாங்ஸு, மூணு சாங்கு. ஆ அது நாங்கள் சொல்லிட்டா அப்புறம் எதுக்கு ரிவ்யூ, அப்புறம் நாங்கள் சொல்லிட்டா அப்புறம் வந்து லீக்ட் அப்படின்னு போட்டிருங்க யூடியூப்பில், அது நீங்கள் போய் பாருங்கள். அதுதான் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இல்லை, ஆதி காலத்துலேயே நடக்கிறது தான் அது, பட் நீங்கள் போய் பாருங்கள் அது வந்து நீங்கள் ஓகே. சான்ஸே இல்லை ப்ரோ. ஆமாம், 25th film அனிருத்க்கு, ஸோ டவுட்டே இல்லை, கிழிச்சிருக்காரு ஆல்பம். ஆமாம் ஆமாம், அந்த ஒரு சாங் சூப்பராக இருக்குது. அண்ட் 2 to 2 நோ டவுட். அண்ட் இப்போ திப்புக்கு தப்பம்னு அந்த சாங் வந்ததாக இருக்கட்டும், ரெண்டு காதல் அது ரொம்பவே முன்னாடி வந்த ஒரு சாங்கு. அதாவது அந்த சாங்கோட அந்த சாங் சீக்வன்ஸ் வர்ற இடத்துல தான் டாப்பே. இந்த 2 to 2 சாங் வரதாக இருக்கட்டும், நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க இப்போ வரும் இப்போ வரும் இப்போ வரும்ன்ட்டு, நான் கரெக்டாக வர வேண்டிய நேரத்தில் சூப்பராக வந்துருச்சு அந்த சாங். ரெண்டு காதல் வந்து அந்த ஒரு லவ் ஃபெயிலியர் சாங்கும் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. ஸோ அந்த அதுதான் சொல்கிறேன், ஆக்சுவலி அது ஒரு டைரெக்ஷனுக்கும் அந்த அனிருத்துக்கும் விக்னேஷ்வனுக்கும் இருக்கிற அந்த கோஆர்டினேஷன் தான் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு ப்ரோ.